வணக்கம் மக்களே, நான் உங்கள் வினோத். கொடைக்கானலுக்கு இ பாஸ் வந்துருச்சு, நான் உங்கள் லிங்க் கொடுத்துருக்கேன், வீடியோலையும் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் காட்டும். எங்கேருந்து வரீங்க, இந்தியாவுக்குள்ளேயா இல்லை வெளியிலையான்னு கேட்கும். அதுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளனா செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற கேப்சா கூடையும் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும், 4 டிஜிட்டில் வரும். அந்த 4 டிஜிட் நம்பரை கீழே வந்து என்டர் ஓடிபியில் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்காக நீங்கள் ப்ரௌசிங் சென்டர்லாம் போக தேவையில்லை. உங்கள் மொபைலில் சிம்பிளாக ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்ச குட்டி பசங்கள்கிட்ட கொடுத்தா கூட அழகாக இ பாஸ் எடுத்துருவாங்க. அப்படி அந்த செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கொடைக்கானலாக ஊட்டியா அப்படின்னு கேட்கும். நீங்கள் கொடைக்கானல் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடைக்கானல் செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், இதில் உங்கள் பேரை டைப் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணுங்கள். எதுக்காக நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லி அடுத்த க்வெஸ்சன் கேட்டிருக்கோம். சைட் சீங், இந்த மாதிரி பிஸ்னஸ்க்காக, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன காரணமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது நம்பர் பிளேட்டுடைய நம்பரை வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். எத்தனை பேர் வரீங்க அப்படின்னு சொல்லி அடுத்த க்வெஸ்சன் கேட்டிருக்கு, அந்த க்வெஸ்சனுக்கும் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். இல்லை எத்தனை பேர் வரீங்கன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த வண்டியுடைய மேனுஃபேக்சரிங் டே இயர் என்னன்றதை டைப் பண்ணுங்கள். அது வந்து ஃபியூல் என்ன, டீசலா, பெட்ரோலா, பேட்ரியா, அந்த டீட்டெயிலாம் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும். அப்புறம் கார் வந்து காரா வேனா பைக்கா, அந்த டீட்டெயிலாம் கொஞ்சம் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொடைக்கானலுக்குள்ளே என்ட்ரி ஆகிற நாள், என்றைக்கு நீங்கள் கொடைக்கானலுக்குள்ளே வர்றீங்க, என்றைக்கு கொடைக்கானல் விட்டு வெளியில் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து க்வெஸ்சன்ஸ் இருக்கும், அதை கொஞ்சம் டைப் பண்ணுங்கள். கண்ட்ரி வந்து நம்ம ஏற்கனவே இந்தியாவுக்குள்ளேருந்து செலக்ட் பண்ணிட்டோம், ஸோ கண்ட்ரி வந்து நம்ம சொல்ல தேவையில்லை. அடுத்து மாவட்டம், உங்களுடைய அட்ரஸ்ஸு, கீழே இருக்கக்கூடிய பின்கோடு நம்பர், உங்கள் ஏரியா போஸ்ட் கோடு இருக்குல்லையா, அந்த வந்து டைப் பண்ணிக்கோங்க. அஞ்சல் குறியீடு அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் எங்கே தங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. தங்குமிடம் எங்களுக்கு தெரியும் தெரியாது, ஏற்கனவே புக் பண்ணியிருந்தீங்களா, அதை தங்குமிடம் தெரியும்னு டைப் பண்ணுங்கள். தெரியாதுன்னா தெரியாதுன்னு டைப் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கு, அதில் என்ன போட்டிருக்கு, பிளாஸ்டிக்கை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன், கண்ட இடத்துல வந்து இது பண்ண மாட்டேன், தூக்கி போட மாட்டேன், அல்லது அப்புறம் ரோடில் பப்ளிக் பிளேஸ்லாம் வந்து குக் பண்ண மாட்டேன், ரொம்ப ஸ்பீடாக போக மாட்டேன், வைல்டு அனிமல்ஸ் அதாவது காட்டு விலங்குகளுக்கு, அதாவது இந்த கொடைக்கானலுக்குள்ளேயோ வெளியிலையோ இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு நான் வந்து உணவு கொடுக்க மாட்டேன், இந்த மாதிரி சின்ன சின்ன ரூல்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்கோம், எல்லாம் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம இ பாஸ் ரெடி, அவ்வளோதான் சிம்பிள். இதுக்காக நீங்கள் ப்ரௌசிங் சென்டரோ வேற எங்கேயும் நீங்கள் போகணுன்ற அவசியம் கிடையாது, மொபைல்லையே நீங்கள் அழகாக எடுத்துக்கலாம். நான் சிஸ்டமில் கூட எடுத்திருப்பேன், ஆனால் நிறைய பேர் வந்து மொபைல் தான் யூஸ் பண்ணுறனால மொபைல்லே நான் எடுத்து காமிச்சிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணி PDFவோ JPG ஃபைலாகவோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் செக் போஸ்ட்டில் கேட்குறவங்களுக்கு இதை காட்டிக்கோங்க, அவ்வளோதான். பாய். நிறைய பேர் வந்து ஆதார்லாம் அப்டேட் பண்ணணும், வெஹிக்கிளுடைய புக்கு டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வதந்தி, அதெல்லாம் நம்பாதீங்க. சிம்பிள் சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு எப்படி பாடம் சொல்லித்தர மாதிரி தான் ஒரு சின்ன சப்ஜெக்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம், ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது டவுல் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கூப்பிடுங்க. பாய், டாட்டா.